ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். மணியார் குடும்பம் ரொம்ப ஒரு அருமையான படம், ஒரு ஃபேமிலி மூவி. மணியார் குடும்பத்தை பார்க்க நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கண்டிப்பாக போவீங்க. அந்தளவுக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு சென்டிமெண்ட், எல்லாமே ஒரு ஃபேமிலி எல்லாமே இருக்கும். நாங்கள் ரெண்டு பேரும் நிறையா டிவியில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைமாக ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். ரெண்டு பேருமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இதுலேயும் நிறைய நகைச்சுவை இருக்குது, அதை விட இன்னும் ஒரு சஸ்பென்ஸ்லாம் இருக்குது. அது நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தான் புரியும். எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இயக்குனர் தம்பிராமையா அண்ணனை பற்றி நிறைய சொல்லலாம். அவர் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காகவே வச்சுருக்காரு அந்த கேரக்டர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த கேரக்டரையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. படத்தில் சாங்ஸும் வந்து தம்பிராமையா சார் தான் வந்து மியூசிக்கே பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரான பாட்டெலாம் போட்டிருக்காரு படத்தில். வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டைலாக் ரிப்பீட் அடிக்கடி வரும். அது அந்த படம் வந்த பின்னால் நாங்கள் அந்த சொல்லக்கூடிய டைலாக் மிகப்பெரிய வைரலாகும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு டைலாக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மொட்டராஜேந்திர அண்ணன் கூட காம்பினேஷன்லாம் இருக்குது. கண்டிப்பாக படம் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு ஜனரஞ்சகமான படம் அது. பழைய நினைவுகள்லாம் வந்து மீட்டெடுக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு உறவுகள், உறவு முறை, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு தம்பிராமையா சார். எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்களும் நடித்தது வந்து ரெண்டும் அதில் ரெண்டு பேரும் பேரா பண்ணது வந்து இன்னும் ரொம்பவே சூப்பரான ஒரு நினைவுகள். அது உண்மையிலே சமுத்திரகனி சாரு, ராதா ரவி சாரு, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடிக்கும் போது அவங்க கூட நாங்களும் நடிக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக தம்பிராமையா அண்ணன் இயக்கத்தில் நடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு. ஆமாம், அதில் நான் அடிக்கடி அந்த பாட்டு ரொம்ப கேட்ட பாட்டு, வேல்முருகன் பாடின பாட்டு. ஆமாம், அந்த பாட்டு வந்து ரொம்பவே பயங்கரமாக ஹிட் ஆகும். அந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் போது அந்த பாட்டுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் எந்திரிச்சு கண்டிப்பாக ஆடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சாங்கு, சாங்ஸ் எல்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா பக்கா வந்திருக்கு. அவர் எங்களுடைய ஒவ்வொரு எபிசோடையும் பார்த்து டிவியில் பண்ணதை வந்து அவ்வளோ ரசித்து அவர் பார்த்துருக்காருன்னு போது, அவ்வளோ ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூலில் அவ்வளோ ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட் வந்து எங்களுடைய எபிசோடெலாம் அவர் பார்த்து ஒவ்வொன்று சொல்லும்போது எங்களெல்லாம் பார்க்குறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்களை ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. உண்மையிலே தம்பிராமையா அண்ணன் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து நாங்கள் எதாவது ஒரு சின்ன மெடசனில் அதை அப்படியே டெவலப் பண்ணி அதை க்ரியேட் பண்ணி சூப்பராக பண்ணுவார். அதை பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் அவர்கிட்டருந்து. எப்படி காமெடி வந்து அர்த்தத்து லெவலுக்கு கொண்டு போகிறது, அதை டெவலப் பண்ணி பண்ணுறதுலாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். இவன் கூட ஒரு சில இடங்களில் அண்ணே இது இப்படி பண்ணலாமா அப்படின்னா, ஓகேடா அதை வச்சுக்கணும், நல்லா இருக்கடா அதை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப தட்டி கொடுத்து வேலை வாங்கினார். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அடுத்த படங்கள்லாம் நிறையா வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நிறையா பண்ணுவோம். கம்மியான ஒரு சீன் தான் வருவோம், இருந்தாலும் வந்து அது ஒரு ஒரு ட்விஸ்ட்டு எங்கள் ஒரு இது இருக்காது. இது படம் பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக. தியேட்டரில் பாருங்கள். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ உமாபதி, ஐயோ சூப்பரான ஆக்டர். அவர் ரொம்ப துரு துருன்னு இருக்கார். நல்லா அவருக்கும் வந்து காமெடி நிறைய பண்ணியிருக்காரு படத்தில். அது இல்லாமல் டான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பின்னி பெடல் எடுத்துருக்காப்புல, கண்டிப்பாக நீங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர் அவர். அவர் கூட பண்ணதை ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஒரு காம்பினேஷன்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். படம் வந்து ஆகஸ்ட் 3rd தியேட்டரில் ரிலீஸுக்கு வருது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். படம் வந்து பயங்கர காமெடி எல்லாமே இருக்குது. பாட்டு, ஃபைட்டு, காமெடி எல்லாமே நிறைந்த ஒரு சூப்பரான படம். 3rd தியேட்டரில் போய் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. ஆகஸ்ட் 3rd மறக்காமல் மணியார் குடும்பம் படத்தை உங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஆகஸ்ட் 3 மணியார் குடும்பம். தேங்க்யூ. அத்தாடி என்ன உடம்பி அங்கெங்கே பச்சை நரம்பி, அடையாளம் சின்ன தழும்பி, 51 செஞ்ச உடம்பி, இப்போதி பாவாட எப்போது மேலாட, ஆத்தாடி என்ன உடம்பி. ஓகே, கலக்கல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.